ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற அனிமியோட பேர் லவ் ஆஃப் டிபிங்கிற ஒரு அனிமி தான் பார்க்க போகிறோம். ஜாப்பனி அனிமி சீரீஸான இல்லை, ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட் எபிசோட் அவைலபிளாக இருக்கும், அதை பார்த்துட்டு இதை பார்க்க ஆரம்பிங்க. இப்போ எபிசோட் நம்பர் 2 பார்க்க ஆரம்பிக்கலாம். மேஜா ஒரு ஒன்றும் ஈஸியான விஷயம் இல்லை, அதுக்கு மேஜிக் மோட எபிலிட்டி இருக்கணும். உன்னோட எமோஷன்ஸை மேஜிக்காக உருவாகும், உன்னோட எமோஷன் என்ன காட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் கை வைக்கிறான். நம்ம ஹீரோ கை வச்சிருக்கப்புறம் இந்த இடத்துல எதுவுமே ரியாக்ஷன் ஆகிறத பார்த்ததுக்கப்புறம் இது சுத்தமாக டைம் வேஸ்ட்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் கிளம்ப பார்க்குறாரு. அப்போ திடீர்னு அந்த இடத்துல ஒளி வடிக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு வாய்ப்பே இல்லை, இப்படி ஒரு விஷயத்தை நான் இத்தனை வருஷத்தில் ஒரு வாட்டி கூட பார்த்ததில்லை, இவனுக்குள்ளே அப்படி என்ன ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்குங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காருங்க. அப்போ நம்ம ஹீரோ வேறு ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, அதாவது வெளியில் இருக்கிற மாதிரி, இங்கே இருக்கிற மக்களில் நடந்து போகிற பாட்டுக்கப்புறம் இது இந்த உலகம் தான், ஓகே நான் இந்த உலகத்தில் தான் இருக்கேன் ஆனால் வெளியில் இருக்கேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் மாற ஆரம்பிக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் இது என்னோடய உலகம், இந்த உலகத்தில் என்ன நான் வந்தேன், இந்த இடத்துக்கு நான் டெலிபோர்ட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. திடீர் அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்துக்கிட்டே இருக்கான் நம்ம ஹீரோ. திடீர்னு ஒருத்தன் நம்ம ஹீரோவை திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் இது என்னோடய உடம்பு, என்னோட சூழ் இருக்க வேண்டிய உடம்புங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை தொடலாங்கிற மாதிரி போகிறாங்க. அப்போ திடீர்னு அந்த இடத்துல வந்து கண்ணாடிகள்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் அப்படியே உடையிருங்க, அதான் எமோஷன் கண்ணாடிகள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த இடத்துல உடையிருங்க. உடஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நார்மல் வேலத்துக்குள்ளே வந்துடுறான், அதாவது நம்ம ஹீரோ இப்போ இருக்கிற வேலத்துக்குள்ளே வந்துடுறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்லாத மாதிரி தெரியுது, அங்கே ஒரு அழகான பட்டர்ஃப்ளைலாம் பறந்து போகிறங்க. அந்த இடத்துல லைட்டாக மழை பெய்ய மாதிரிங்க இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது, என்னோடய எமோஷன்ஸ் எதுவுமே ரியாக்ட் ஆகிற மாதிரி இருக்குது, என்னால் என்ன நடக்குன்னே புரிஞ்சிக்க முடியலங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த மேஜோண்டை நீ பண்ண வரையும் போகிறோம், இதுக்கு மேலே பண்ண உனக்கு எதாவது ஆயிருங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை வந்து அப்படியே ரெக்வர் பண்ணுறாருங்க அந்த டெஸ்ட்லேருந்து. அப்போ நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறேன்னா, நான் ரெண்டு உடம்புல இருக்கேன் அதனால தான் எனக்கு இப்படி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறேன், நான் குவாலிஃபிகேஷன் ஆகிட்டேனா நான் மேஜிக் கற்றுக்கிறதுக்குங்க மாதிரி கேட்குறான். அதை பற்றி நம்ம பேசலாங்கிற மாதிரி சொல்கிறாருங்க அந்த மேஜும். அதுக்கப்புறமா அந்த மேஜ் அந்த நார்மலான பேலஸ்குள்ளே வந்துடுறாருங்க. அவங்க அப்பா வெளிலே காத்துட்ருக்காரு, கதவை திடீர்னு ஓப்பன் பண்ணிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, என்ன மன்னிச்சிருங்க, உங்கள் பையனுக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குன்னு என்ன கண்டுபிடிக்க முடியல, உங்கள் பையனாக மேஜ் ஆக முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் இன்னொரு வழி இருக்குது அவன் மேஜ் ஆகிறதுக்கு, அந்த வழி ரொம்ப கஷ்டமான வழி தான், இருந்தாலும் உங்கள் பையனால் அதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன், அவங்க பையனுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு போஷன் மெட்டல் டெக்னிக் அதை அவனை ட்ரை பண்ண சொன்னீங்கன்னா மேஜ் ஆக்கிக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே இவரும் மறந்து போகிறாருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோட அப்பா வந்து நம்ம ஹீரோ பக்கத்தில் வராருங்க. வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு குப்படா, உனக்குள்ளே இந்த டேலண்ட் இல்லை, என் ஃபேமிலியை பிறந்து என்ன அவமானப்படுத்திருக்குன்னு நீ பிறந்திருக்க, நீ என் புள்ளியாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாருங்க. அவர் சொன்னால நம்ம ஹீரோ கண்டுக்கிற மாதிரியே தெரியலங்க. அந்த மேஜிக் சொல்லுங்க பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. போஷன் டெக்னிக்னு ஒன்று சொன்னார், அதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணோம்னா நம்மளும் மேஜிக் கற்றுக்கலாம், இந்த உலகத்தில் இருக்குனா மேஜிக் ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்ட்ராங்காக இருக்கிறது முக்கியம், சரி ஓகே போஷன் டெக்னிக்கை கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அவர் வயசாக அப்படியே ஓடிக்கிட்டே போயிட்டுருக்குங்க. ஒரு ஏஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து வெளி உலகத்தை பார்க்கறதுக்காக வெளியில் வந்துடுறாங்க. அப்போ அந்த வண்டியெல்லாம் ஓட்டு வந்துருக்க மாறுறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த டவுனுக்கு போகிறன்னு நினச்சி இவர் ரொம்ப சோகமாக இருக்காருன்னு நினைக்கிறேன், இவரை வெளில அனுப்பிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காருங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு என்ன நடந்துங்கிறது காட்டுறாங்க. நம்ம ஹீரோட அப்பா என்ன சொல்லியிருப்பான்னா, அந்த டவுனுக்கு போய் அந்த இருக்கிறவங்களாம் போய் பார்த்துக்கோ, அங்கே ஒரு பாதுகாப்புக்காக நீ போங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறதே நம்ம ஹீரோட அப்பா கிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வெளில நடந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் கதவை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போக மாதிரி இவர் கண்டிப்பாக எங்கிட்ட எதாவது பேசுவான்னு பார்த்தேன், எதுவுமே பேசுறேன், எல்லா அப்பாவும் ஒரே மாதிரிலாம் இருக்காங்கங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. சொல்லிட்டு அந்த இடத்துல வெளில நின்றுட்டு இருக்கும் போது, அண்ணா எங்கே நான் போகிறீங்கிற மாதிரி கேட்குறாங்க ஒரு பையன். அப்போ அந்த பையன் தாங்க நம்ம ஹீரோட தம்பி, ரெண்டாவது பையன். ஹீரோ அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீ உங்கள் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும், இங்கே கொஞ்ச நாள் இருக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாருங்க. ஹீரோ எல்லாம் நடிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது எல்லா உலகத்துலேயும் ஒரே மாதிரி தான்டா இருக்குது, பவர் இருக்கணும் மதிக்கிறானோ, பவர் இல்லாதவனா காலுகளை போட்டு மிதிக்கிறானோ, இந்த ஃபேமிலி மட்டும் விடி விளக்கு இல்லை. ஆனால் இல்லை, எனக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம், எப்படியோ இந்த நரகத்துலேருந்து வெளில வந்துட்டு அந்த பேலஸ்லேருந்துங்கிற மாதிரி நினைக்கிறாங்க நம்ம ஹீரோ. நம்ம டைட்டன் சிட்டி நெருங்க போகிற அந்த இடம் ரொம்ப மோசமான இடம், கொஞ்சம் பார்த்துருங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஹீரோ கிட்டமாக இருக்கு. அதுக்கு நம்ம ஹீரோ ஓகேங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த டைட்டன் சிட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு பாருக்கு பார்த்துக்காங்க, நம்ம ஹீரோ வந்து கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி மார்க்குறாங்க கூப்பிட்டு வரான். அப்போ நம்ம ஹீரோவை பார்த்து அங்கே சுற்றிருக்கவங்களாம், என்னப்பா ஒரு ராயல் ஃபேமிலின்னு ஒரு பையன் வந்திருக்காங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க சுற்றிருக்கவங்களாம். அதே இடத்துல இன்னொருத்தனும் பார்த்துட்ருக்காங்க. பார்த்து என்ன சொல்லுவேன், பாஸ் புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான் பாஸ், அவன் கொஞ்சம் ஸ்டூப்பிடாக தான் இருக்காங்க சுற்றி இருக்கிறவங்கலாம், ஆனால் நிறைய காசு இருக்கும்னு நினைக்கிறேங்க மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அந்த பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, அப்போனா அது நமக்கு சொந்தமாக இருக்குது, என்ன சொல்கிறேங்கிற மாதிரி ஒரு மேஜிக்கிட்டு கேட்குறாங்க. அதுக்கும் அவன் மண்டையாட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈரோ அந்த பாருக்குள்ளே வந்ததுக்கப்புறம்
சுத்தி இருக்கவங்க நம்ம ஹீரோ பார்த்து, ஓ இவன் அந்த ஃபேமிலின்னு தானே வரான், அந்த ஃபேமிலி இருக்கிற இடியட்டான இவங்கிற மாதிரி சுத்தி இருக்கவங்கலாம் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவையே. மார்வல் ஒரு டேபிள்லாம் தொடச்சிட்டு உட்காருங்க யங் மாஸ்டருங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை சொல்றாங்க. நம்ம ஹீரோவான இடத்துல உட்காருறாங்க, அந்த உட்காந்து இருக்கமா சுத்தி இருக்கவங்களாம் ஒரு மாதிரி நம்ம ஹீரோ பற்றி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்கப்பா. இந்த பையனுக்குலாம் பிறந்தன எமோஷனே இல்லை, அவன் ஃபேமிலி விட்டு அவனை துரத்தி விட்டாங்களா இந்த இடியட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட மார்வல் அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற ஆளுங்கெல்லாம் கோவப்படுறாங்க நம்ம ஹீரோ டீம்ல இருக்கிறவங்களாம். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, எல்லாம் பெருசாக எடுத்துக்காங்க இவங்க பேசிட்டு இருப்பானுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ அங்கே இருக்க குடிச்சிட்டு இருக்க ஒருத்தர் என்ன சொல்றேன்னா, நான் உங்களை இன்வைட் பண்ணுற இடியட்ங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த கதை உடச்சிட்டு ஒரு பொண்ணு உள்ளே வராங்க, அந்த பாஸ்ன்னு ஒருத்தவங்க சொன்னல அது இவராங்க. இவளை யாமான்னு வச்சுக்கலாம், அவன் அந்த பாருக்குள்ள நடந்து வந்ததுக்கப்புறம் அவன் கையில் ஒரு கத்தி வச்சிருக்காருல்ல, அதில் டேபிளில் சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த பாரை நான் கொஞ்சம் ஹைஜாக் பண்ணிட்டேன், இங்கே ராபரி நடக்க போகுது, எவனும் இங்கேருந்து வெளில போகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி ஸ்டீலில் நிற்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ கூட வந்திருக்க சோல்ஜர்ஸ் தான் தயாராக சண்டைக்கு இருக்காங்க. அப்போ மார்வல் என்ன சொல்கிறேன்னா, இவங்க என்ன ஹைஜாக் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க, இன் மாஸ்டருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அமைதியாருங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அங்கே சுற்றி இருக்கிற இன்னொரு அடியாளுங்கெல்லாம் வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு. அவன் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறான், அந்த அடியை மாதிரி இருக்கிறவங்க என்ன சொல்கிறேன்னா, இங்கே இருக்கவங்களாம் ஓடி போயிருங்க, உயிரிழக்கணும் ஆசைப்பட்டீங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டால் அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற நார்மல் பீப்புள்ஸ்லாம் ஓடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த மேஜும் உள்ளே வராங்க, அவன் காலையில் வந்து ஒரு எம்லெட் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, அதில் அவன் லெவலை நம்ம ஹீரோ பார்க்குறான். இப்போ லெவல் ஒன் மேஜரானாங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் பார்க்குறாங்க. அந்த மேஜ் உள்ள வந்து யாமா கிட்ட என்ன சொல்றானா, இவன் நம்ம ஹீரோ பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டவன் என்ன பண்றானா, அவர் கட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோ பக்கத்துல வராங்க. அதை பார்த்த சோல்ஜர்ஸ் தான் நம்ம ஹீரோ பக்கத்துல வர விடாம தடுத்துட்டு இருக்காங்க அவங்க ஆயிட்டு வச்சு. அப்ப நம்ம ஹீரோ டேபிள் தட்டினோம்னா அவளை உள்ள விட்டுறாங்க. அவன் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்றானா, நீ பெரிய யங் மாஸ்டர் போல இருக்கு, நிறைய பணம் இருக்கு, வெல்த்தியான ஃபேமிலி இருந்தா வந்திருக்க, சரி உங்ககிட்ட இருக்கிற எல்லா கோல்டு காயின் தண்டனா இன்றைக்கி நான் உயிரோடு விட்டுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், அப்போ கோல்டு காயின் தண்டை என்ன உயிரோடு விட்டுருவேங்கிற மாதிரி சொல்கிறேன், சரி ஓகே எனக்கு ஒன்று வந்துட்டு கோல்டு காயின் தரல, ஒன்றும் எனக்கு பெரிய விஷயங்க இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கோல்டு காயின் எடுத்து தர மாதிரி தராங்க. தர மாதிரி கையில் அப்படியே வச்சு மூடிட்டு தராங்க. திடீர்னு கையை உண்மனே பூம், என்கிட்ட ஒன்றும் இல்லையே, நான் உனக்கு ஒன்றும் தர மாட்டேனேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா இந்த யமா வந்து கடுப்பாக வராங்க, ஏய் இன்னும் என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கியா, நான் வந்து சீரியஸாக பேசிகிட்டு இருக்கடாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, என்னால் சும்மாலாம் உனக்கு கோல்டு காயின்லாம் தர முடியாதுமா, நீ வேணால் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்க, டான்ஸில் ஆட தெரியுமா, நீ எனக்காக ஒரு அழகான ஒரு டான்ஸ் பண்ணுன்னா உனக்கு நான் வேணால் கோல்டு காயின் ஃப்ரீயாகவே தரேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா எதுவும் கிடைக்காதுல்ல, நீ எனக்காக ஒரு ஆட்டம் போறியாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டேன்னா எம்மா கடுப்பாயிட்டு இன்றைக்கி நான் உனக்கு கொல்ல போகிறேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அடிக்க போகிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சுங்க. இல்லை ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியாத மாதிரி இருக்கும், மேஜ் இருக்க வந்து நம்ம ஹீரோக்கு மேஜிக் யூஸ் பண்ண வராருங்கிற மாதிரி சொல்லியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேஜ் இந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி யாருக்கிட்டையுமே பார்த்துருக்க மாட்டார், அதனால இந்த ஒரு லிமிட்டட் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ண முடியும். நம்ம ஹீரோ கிட்ட அதிகமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கிறதுனால நம்ம ஹீரோவால் அந்த மேஜிக் யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக போர்ஷன் மெட்டரை யூஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாருங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், முக்கியமாக எதாவது புரியுமா கமெண்ட் பண்ண மாட்டாருங்க.